ஹலோ இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து செமி வந்து மோத முடியுமா மோதுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கா பாகிஸ்தான் வந்து செமிக்கு வந்து வரணும் அப்படின்னா என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல நாலாவது இடத்துல வந்து நியூசிலாந்து டீம் வந்து இருக்காங்க ஒன்பது கேம்ல ஆடி அஞ்சு கேம்ல ஜெயிச்சு நாலுல தோத்து பத்து பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க பிளஸ்ஸு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் த்ரீல வந்து இருக்காங்க அடுத்தது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த ரெண்டு அணிகளும் எட்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அடுத்த போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து என்னதான் தான் கூட அவங்க வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ எயிட்டில் வந்து இருக்காங்க அவங்க வந்து ப்ளஸுக்கு வரது அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்போ ஆப்கானிஸ்தான் லிஸ்ட்டில் கிடையாது பாகிஸ்தான் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க அவங்க வந்து எட்டு கேமில் ஆடி நாலில் ஜெயிச்சு நாலில் தோற்று எட்டு பாயிண்ட்ஸ் வாங்கி பிளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ சிக்ஸ்ல வந்து இருக்காங்க இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து செமிக்கு வரணும் அப்படின்னா சில சம்பவங்கள்லாம் வந்து நடக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி பாகிஸ்தான் வந்து முந்நூறு ரன்கள் வந்து அடிக்கணும் முந்நூறு ரன்கள் அடிச்சிடலாம் ஈஸி தான் ஆனா முந்நூறு ரன்கள் அடிச்சுட்டு இங்கிலாந்து பதிமூணுக்கே ஆல் அவுட் பண்ணணும் இந்த பதிமூணு ரனுக்கு ஆல் அவுட்லாம் வாய்ப்பே கிடையாது அடுத்த சினாரியோ பாத்தீங்கன்னா நானூறு ரன் வந்து அடிக்கணும் இங்கிலாந்து நூத்தி பன்னெண்டுக்கு ஆல் அவுட் வந்து பண்ணணும் இது வந்து ஓரளவுக்கு ஓரளவு சாத்தியமானு கேட்டீங்கன்னா அடிக்கலாம் நானூறு ரன்ங்கிறது அடிக்கலாம் ஆனா நூத்தி பன்னெண்டுக்குள்ள இங்கிலாந்து வந்து ஆல் அவுட் தான் கஷ்டமான ஒரு விஷயம் அடுத்து நானூத்தம்பது அடிச்சாங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டுக்குள்ள இங்கிலாந்து வந்து ஆல் அவுட் பண்ணணும் அப்போ வந்து முந்நூறு அடிக்கிறதே கஷ்டம் நானூறு நானூத்தம்பதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் பாகிஸ்தான் வந்து செமிக்கு வர முடியும் அடுத்த இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்துல பாகிஸ்தான் வந்து ஜெயிக்கணும் அப்போ வந்து பாகிஸ்தான் வந்து பேட்டிங்ல வந்து படு பயங்கரமாக வந்து ஆடணும் இப்படி நடந்தால் மட்டும்தான் வந்து அவங்க செமிக்கு வர முடியும் அப்படி இல்லைன்னா டார்கெட்டை வெறும் ரெண்டு புள்ளி மூணு ஓவரில் வந்து சேஸ் பண்ணணும் ரெண்டு ஓவரில் வந்து ஒரு டார்கெட் அடிக்கணும் அப்படின்னா இங்கிலாந்து இருபதுலையும் இருபத்தஞ்சிலேயும் முப்பதுலையும் ஆல் அவுட் பண்ணால் மட்டும்தான் வந்து நடக்கும் அப்போ இப்போதைக்கு சூழலில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் செமிக்கு வருவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கூட கிடையாது ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் திரும்ப மோதுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை இனிமே வந்து அடுத்த வேர்ல்ட் கப்ல தான் நம்ம வந்து சந்திக்க முடியும் நன்றி